ஓகே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் சஞ்சய். பட் இதோட செகண்ட் வீடியோ. நிறைய பேர் வீடியோ டைட்டில் பார்த்தேன், வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் கோ த வீடியோ. காசு இல்லப்பா, காசு காசு. பட் ஓகே, அவன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அவன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட வந்து அப்புறமா வந்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை கப்புள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா உங்களோட டேட்டாவும் வேஸ்ட்டு, உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். பட் ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே. பட் சிங்கிளுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன். பட் ஒரு பொண்ணு நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து அவங்ககிட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே போய் சொல்ல பாருங்கள். ஏன் அப்படின்னா நேற்று என்னோட ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணது எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். பட் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு லவ் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே போயிட்டு சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும் உங்களோட லைஃப்பில் அவங்க வந்து எந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் ஓகே, அப்படி நீங்கள் 3 மந்த்ஸில் சொல்லி அவங்க வந்து ஒத்துக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க, வேறு ஒரு பொண்ணு பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகுமே. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், அவங்க அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ஜாய் யூர் லைஃப். பட் அப்படி அவங்க ஒத்துக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடுங்க, அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்க முடியும், ஆனால் போன டைமை திரும்பி வாங்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் ஓகே, இப்போ வந்து அவங்ககிட்ட போகலாம். பட் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஓகே, எப்போ இருக்கும் அப்படின்னா வந்து 2021 ஃபஸ்ட் மந்த்லேருந்தே வந்து ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு வந்து தெரியும். ஆக்சுவல் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நானும் அந்த பையன் வந்து மெக்கானிக் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து மெக்கானிக். பட் அதனால் வந்து நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவோம். திரும்பி வரும்போது நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருவோம். பட் அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்ப்போம். பட் ஓகே, கொஞ்சம் சின்ன க்ரஷ் மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி ஓகே ஓரளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோம். பட் நிறைய டைம் வந்து என்ன கூட வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து 2-3 டைம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். பட் அதேமாதிரி முந்தனேத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பிறந்த நாள் பர்த்டே. ஓகே, பிறந்தநாள் தான் வாயில் வருது. சரி ஓகே, அந்த பொண்ணோட பர்த்டே. பட் அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட வந்து கூட்டிகிட்டு போயிருந்தான். வாடா மச்சான், அந்த பொண்ணோட பர்த்டேன்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போனேன். நானும் வந்து சரி ஓகேடா போகலான்னு சொல்லிட்டு நானும் வந்து போனேன். பட் அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வீட்டில் பொண்ணு பண்ணி அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சாங்க. அவங்க பொண்ணு வந்து கடைக்கு போயிருக்காங்க, வந்து உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. நானும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கடைக்கு போனவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு கேக்லாம் கையில் கொடுத்து உக்காருன்னு சொல்லிட்டு உக்கார வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே மச்சான் சொல்லிடு மச்சான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து முந்திக்கிச்சு நினைக்கிறேன். பட் என்னாச்சு அப்படின்னா இன்னொரு பையனை வச்சு என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இன்னொரு பையனை காமிச்சு இந்த பையனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. பட் இவனோட மூஞ்சை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தலைவர் எதுவும் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருந்தெல்லாம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அந்த பொண்ணு முன்னாடி காமிச்சிக்க நான் காமிக்காமல் கண்ணு துடைச்சிங்க மச்சான் அந்த பொண்ணு பார்க்குறேன் சொல்லிட்டு நான் வந்து கூட்டின்னு வந்து வார வந்து உட்கார வச்சிட்டேன். பட் உட்கார வைக்கும் போது என்னாச்சுன்னா மச்சான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கடா, வீட்டுக்கு கிளம்பலாம்டா அப்படின்னா ஓகே மச்சான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வந்துட்டேன். பட் இந்த லவ்வை வந்து அவன் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இவனுக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் அப்படி சொல்லாதனால வந்து விட்டுட்டு அவள் வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டு போயிட்டான். பட் அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே போயிட்டு சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ஜாய் யுவர் லைஃப். பட் அப்படி ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மூடிக்கிட்டு வந்துடலாம். பட் என்னடா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு மூட்டு வந்துடுங்க ஓகேங்களா. பட் உலகத்தில் என்ன பொண்ணா இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேங்களா. அதனால் வந்து தயவு செஞ்சு 3 மந்த்ஸ் வந்துடுங்க ஓகேங்களா. ஓகே, பட் இந்த மாதிரி யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை காய்ஸ்.